இப்போ வந்துட்டு எக்ஸசைஸ் 5.2 இருக்க தேர்ட் செம் ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கிவன் சைட்ஸ் வந்துட்டு நிறைய சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ அதெல்லாம் வந்துட்டு எதோட சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ இதான் ஹைபோட்டனஸ் அப்படின்னா, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைட்ஸோட ஆடு ஓகேவா. ஸோ அதாவது என்னது, சைடு ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் சைடு டூவோட ஸ்கொயர். ஸோ இதை எழுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு த்ரீ, அதாவது ஹைபோட்டனஸ் அப்படிங்கிறது சைடு த்ரீ ஓகேவா. ஸோ அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் இதை எப்படி சைடு ஒன் சைடு டூ அப்படின்னா, ஸோ அப்போ இருக்கிறதுலே எந்த சைடு பெருசாக இருக்கோ அதுதான் வந்துட்டு ஹைபோட்டனஸ் ஓகேவா. ஸோ சின்னதாக இருக்கிற ரெண்டும் இந்த ரெண்டு சைட்ஸும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ இதில் பாருங்களேன், ஸோ அப்போ இருக்கிறதுலே எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு. ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கலாம், சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு பின்னு எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ என்னது, சின்னது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெருசோட ஸ்கொயர் ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா. ஸோ என்னது, இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணாவது சைடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பித்தாகரஸ் தியரம் ஓகேவா. ஸோ கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ ஏங்கிறது என்னது 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது வந்துட்டு என்னது 15. ஸோ 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது என்ன 17. ஸோ 17 ஸ்கொயர். ஸோ இதுதான் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல முதல்ல வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னது, 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ 8 சார் எவ்வளோ 64 ப்ளஸ் 15 × 15. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 சார் எவ்வளோ 25 5 பேலன்ஸ்டு 15 × 5 இதோட 2 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 சார் எவ்வளோ 10 10 + 2 12 2 பேலன்ஸ் 1 1 ஸ் ஆர் 1. ஸோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 225 ஓகேவா. ஸோ எப்படி அப்படிங்கிற ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக அந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அது 225. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 8 2. ஸோ 289 அப்படின்னு கிடைக்கிது ஓகேவா. ஸோ சி ஸ்கொயர்டாக அதே மாதிரி ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போமா. ஸோ சி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 17 ஸ்கொயர். ஸோ 17 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 17 × 17 மல்டிப்ளை பண்ணலாமா. 7 7 ஜா 49 பேலன்ஸ் 4 1 7 7 7 2 ஜா 14. ஸோ 14 + 4 வந்துட்டு எவ்வளோ 18. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 1 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2. ஸோ 289 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது 17 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷார்ட் மெத்தடு புரியல அப்படின்னா ஷார்ட்ஸில் நான் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். சப்போஸ் அது புரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக 17 × 17 எப்படி மல்டிப்ளை பண்ணி போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 289 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இது பாருங்களேன், இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரும் 289 தான், சி ஸ்கொயரும் 289 தான். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் ஓகேவா. ஸோ அந்த தியரம் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் த கிவன் மெஷர்ஸ் ஆர் ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க மெஷர்ஸ் இந்த இந்த மெஷர்ஸ் தான் ஓகேவா. ஸோ த கிவன் சாரி கிவன் மெஷர் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, ஆமாம் இது வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஸோ ஓகேவா, த கிவன் மெஷர் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சாச்சு. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் எழுதுவோமா. செகண்ட் பாயிண்ட் என்ன, 12 13 15. ஸோ எது பெரிய நம்பரோ அதுதான் சி ஓகேவா. ஸோ சின்ன நம்பர் ரெண்டு வந்துட்டு என்னது, இது 1a 1b ஓகேவா. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு ஃபார்முலா அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது சி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் பித்தாகரஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப என்னது 12 ஸ்கொயர்டையும் 13 ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 15 ஸ்கொயர் கிடைக்கணும். ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் வந்துட்டு எவ்வளோ 144. 13 ஸ்கொயர் 169 ஓகேவா. ஸோ ஸ்கொயர் டேபிள்லாம் நம்ம போட போட நமக்கு அப்படியே ஞாபகமே வந்துடும் ஓகேவா. ஸோ 12 ஸ்கொயர்னால் இதுதான், 13 ஸ்கொயர்னால் இதுதான். ஸ்கொயர் டேபிள்லாம் உங்களை 6th 7th படிக்க சொல்லியிருப்பாங்க, படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா. ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, 1 3 1 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது ஓகேவா. ஸோ இப்போ சி ஸ்கொயர் அப்படிங்கிறது 15 ஸ்கொயராக, ஸோ 15 ஸ்கொயர் வந்துட்டு என்னது 225. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 225 அப்படிங்கிறது வந்துட்டு 313 ஈக்குவலாக வரல ஓகேவா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்
இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ பை பித்தாகரஸ் தியரம் த கிவன் மெஷர்ஸ் ஆர், ஓகேவா, த கிவன் மெஷர் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எழுதிக்காங்க, பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு எழுதிக்காங்க, நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரீஃபாக எடுத்து எழுதிக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்ப்போமா. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 30, 40, 50. ஓகேவா? ஸோ இது மூணில் இது பெரிய நம்பர், 50 தானே பெரிய நம்பர், ஸோ இதுதான் வந்துட்டு சி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏ, இது வந்து பி. ஸோ ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயரா? முதல்ல வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஸோ 30 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 900 கிடைக்கும். 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1600. 4 4 16, 2 0 ரெண்டு 1 0 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணால் 2 0 ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 0 6 + 9 வந்துட்டு 5 balance 1 2500 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது சி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, 50 ஸ்கொயரா? ஸோ 50 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2500 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதில் இதை பொறுத்த வரைக்கும் 2500 = 2500. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இது வந்து கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுதா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிலாம், பை பித்தாகரஸ் தியரம் த கிவன் மெஷர் இஸ். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற அந்த கிவன் மெஷர் வந்துட்டு என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் போடுவோமா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்கிறதுல எது பெரிய நம்பர், 41 தான் பெருசு. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு சி. ஸோ இது ரெண்டு வந்துட்டு என்னது, ஒன்று ஏ ஒன்று பி. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, சி ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா, 9 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 9 9 எவ்வளோ, 81. ஸோ 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1681 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, 41 ஸ்கொயர். ஸோ 41 ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ இப்போ 41 × 41. ஸோ 1 1 7 1 4 4 2 8 4 4 16, நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1681 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதுவும் இதுவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, 1681 = 1681. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், பை பித்தாகரஸ் தியரம் த கிவன் மெஷர் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோமா, மெஷர் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், 24 45 51. ஓகேவா? ஸோ இருக்கிறதுல எது பெரிய நம்பர், 51 தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது, சி. ஸோ இது ஏ இது பி. ஓகேவா? ஸோ ரெண்டில் எப்படின்னா எடுத்துக்கலாம், ஒன்று ஃபஸ்ட் இருக்கிறது ஏ, அடுத்து இருக்கிறது பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எது பெரிய நம்பரோ அதை தான் நீங்கள் சியாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 24 51 45. ஸோ கடைசியாக இருக்கிறதா சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயரா? ஸோ 24 ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எடுத்து கண்டுபிடிக்கலாம். 24 ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஸ்கொயர். ஸோ 24 முதல்ல ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா? 4 4 16 6 6 9 1 2 4 8 9 2 4 8 2 2 4. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வருது, 576. ஓகேவா? ஸோ அடுத்து 45 ஸ்கொயர் பண்ணுமா, 5 5 are 25 4 5 are 20 22 20 0 balance 2 16 17 18. ஸோ 180. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 2025 வருதா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, 2601 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா, என்னது, 51 ஸ்கொயர் 51 × 51. ஸோ 1 5 5 25. ஸோ அப்போ 2601. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2601 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் த கிவன் மெஷர்ஸ் ஆர் த கிவன் மெஷர் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? சொல்லுன்னா எஸ் நோ இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சது, இந்த சமயம் எப்படி போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சாங்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.